அனைவருக்கும் வணக்கம். கதை சொல்வது உங்கள் மோனிஷா. ராமாயண கதையை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த ராமாயண கதைகளில் சின்ன சின்ன சுவாரஸ்யமான பகுதிகளை நம்ம ஒவ்வொரு கதையாக பார்க்கலாம். அந்த வரிசையில் முதல்ல பார்க்க போகிறது ராமர் சீதையின் பிறப்பு. முக்தி தரும் ஏழு தலங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது அயோத்தி. சரையு நதிக்கரையில் அமைந்த மீன் வடிவமுள்ள இந்த நகரில் இஷ்வாக குலத்தில் 65வது மன்னனாக அவதரித்தார் ராமபிரான். தசரதனின் தாத்தாவின் பெயர் ரகு. இவர் விஸ்வஜித் தியாகம் நடத்தி தனது செல்வங்களையெல்லாம் தானமாக வழங்கிவிட்டார். அதனால் ராமனின் வம்சம் ரகுவம்சம் என்று போற்றப்படும். சீதை ஏர்முனையில் கிடைத்தவள் என்பதால் சீதை என பெயர் பெற்றாள். பூமகளின் அவதாரம் என்பதால் பொறுமையின் சிகரமாக விளங்கினார். கற்புக்கணலியாகவும் விளங்கினார். சிவபெருமான் சீதையாகவும் உமையவள் ராமனாகவும் அவதரித்ததாக சில புராணங்கள் கூறுகின்றன. சிவனின் நிறம் சீதைக்கும் உமையவளின் நிறம் ராமனுக்கும் அமைந்திருந்தது. அடுத்த தலைப்பு ராமனின் திருமணம். விஸ்வாமித்திரரின் உத்தரவின் பேரில் ஜனக மகாராஜா தன்னிடமிருந்த சிவதனுசை ராம லக்ஷ்மணனுக்கு காண்பித்தார். இந்த வில்லை ராமன் எடுத்து நான் ஏற்றினால் என் மகள் சீதையை அவனுக்கு மனமுடித்து தருவேன் என்று கூறுகிறார். ராமரும் முனிவரிடம் உத்தரவு பெற்று அந்த வில்லை எடுத்து நான் பூட்டும் போது அந்த வில் அவருடைய அபார பலத்தினால் இரண்டாக முறிந்து விழுந்தது. ஜனக மகாராஜா தன் மகளுக்கேற்ற மணாளன் கிடைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார். பின் ஜனகரின் நான்கு பெண்களையும் தசரதனின் நான்கு புதல்வர்களுக்கு மணமுடிக்க முனிவர்கள் ஒரு மங்கள நாளை குறித்தனர். முனிவர்கள் குறித்த மங்கள நாளில் ஜனகர் தன் நான்கு பெண்களை அலங்கரித்து அழைத்து வர தசரதனும் தன் நான்கு புதல்வர்களையும் அழைத்து வருகிறார். ஜனகர் சீதாதேவியின் கரங்களை ஸ்ரீராமனின் கரங்களில் கொடுத்து, என் பெண் சீதையை உன் மனைவியாக ஏற்றுக்கொள். இவள் உன்னை நிழல் என பின்தொடர்வாள். தர்மத்தில் துணை நிற்பாள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். அவ்வாறே மற்ற மூன்று பெண்களான ஊர்மிளை, மாண்டவி மற்றும் சுதகீர்த்தியை முறையே லக்ஷ்மண பரதன் சத்ருகனுக்கு திருமணம் செய்து தருகிறார். அடுத்த தலைப்பு ராமரின் பட்டாபிஷேகம். தசரதர் ராஜசபையை கூட்டி பெரியோர்களிடம் தன் மகன் ராமனை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்து வைத்து தான் ஓய்வெடுக்க விரும்புவதாக கூறி உத்தரவு கேட்கிறார். அனைவரும் பெருமகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறார்கள். அதற்கு தசரதர், இவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்களே, என் ஆட்சியில் ஏதேனும் குறையிருக்கிறதா என்று வேடிக்கையாக கேட்கிறார். ஜனங்கள் ராமனுடைய பெருமைகளை விரிவாக எடுத்து கூறி, இப்பேற்பட்ட ராமனை நாங்கள் ராஜாவாக அடையும்படி நீங்கள் வரம் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றனர். தசரதர் வசிஷ்டரிடம் ராம பட்டாபிஷேகத்தை முன்னின்று நடத்தி தருமாறு வேண்டுகிறார். வசிஷ்டரும் மந்திரிகளிடமும் புரோகிதர்களிடமும் தேவையான பொருட்களை சேகரிக்க உத்தரவிடுகிறார். தசரதர் ராமனை சபைக்கு வரவழைத்து, உனக்கு பதவியளிக்கப் போகிறேன், நீ மேலும் வினயத்தோடும் புலனடக்கத்தோடும் மக்களின் நன்மையை பேண வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். பின்னர் தசரதன் தன் அரண்மனைக்கு ராமனை வரவழைத்து, என் மனதில் சில சஞ்சலங்கள் இருப்பதால் உனக்கு நாளையே பட்டாபிஷேகம் செய்ய போகிறேன், இன்றிரவு நீயும் சீதையும் விரதமாக இருங்கள் என்று கூறுகிறார். ராமன் கௌசல்யா தேவியின் அரண்மனைக்கு வந்து அம்மாவிடம் நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். கௌசல்யை ராமனை ஆசிர்வதிக்கிறார். வசிஷ்டர் ராமனுடைய அரண்மனைக்கு வந்து ராமனுக்கும் சீதைக்கும் விரதம் எடுத்து வைக்கிறார். ராமன் சீதையோடு விஷ்ணுவை பூஜித்து பின் தரையில் தர்பையில் படுத்துறங்கி மறுநாள் காலை வெகு விரைவில் எழுந்து சந்தியாவதனம் செய்கிறார். அயோத்தியா ஜனங்கள் தசரதனையும் ராமனையும் புகழ்ந்து கொண்டே ஊரை அலங்கரிக்கிறார்கள். பட்டாபிஷேகம் நடைபெறும் இறுதியில் கைகேயி தன் தோழியின் பேச்சை கேட்டு பட்டாபிஷேகத்தை நிறுத்தி ராமரை வனவாசம் அனுப்புகிறார். அடுத்த தலைப்பு ராமரின் வனவாசம். பட்டாபிஷேகம் நின்றதும் ராமனை வனவாசம் செல்லுமாறு கைகேயி கூறுகிறார். அதை ஏற்று ராமர் வனவாசம் செல்ல புறப்பட்டதும் சீதை தானும் உடன் வருவதாக கூறினார். அதற்கு ராமர் மறுத்ததும், ராமர் இருக்கும் இடம்தான் தனக்கு அயோத்தி, அதனால் தானும் உடன் வருவதாக கூறினார்.
சரி என்று ராமரும் சம்மதித்தார். ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் தேரில் ஏற சுமந்திரர் தேரை ஓட்டுகிறார். அயோத்தி ஜனங்களும் தசரதரும் கௌசல்யா தேவியும் அழுது கொண்டே பின்தொடர்கிறார்கள். விரைவில் திரும்பி வர விரும்பும் உறவினரை வெகு தூரம் வழி அனுப்பி வைக்க கூடாது என்று பெரியோர்கள் சொன்னதும் தசரதர் நின்று விடுகிறார். ராமரின் பிரிவினால் பெண்கள் குழந்தைகள் முதல் யானைகள் பசுக்கள் வரை அயோத்தி நகரமே துக்கத்தில் மூழ்கிவிடுகிறது. காட்டிற்கு சென்ற ராமரை தொடர்ந்து அவர்களுடன் லக்ஷ்மணனும் செல்கிறார். இவர்களை தொடர்ந்து நாட்டு மக்களும் சென்றனர். பின் இரவில் மக்கள் அனைவரும் உறங்கிய பின் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் மக்களை விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று அங்கேயே தங்கினர். ராமனை தேடி பரதன் காட்டிற்குள் சென்றான். வழி தெரியாமல் நின்றபோது ராமனின் பக்தன் குகன் பரதனுக்கு வழிகாட்டியாக இருந்தான். பரதன் ராமனை அரண்மனைக்கு அழைத்தான். ராமர் வர மறுத்ததால் பரதன் ராமனின் காலணியை அரச சபையில் வைத்து வணங்கி வந்தான். அடுத்த தலைப்பு மாயமான். ராமன் காட்டிற்கு சென்றதை அறிந்த ராவணன் சீதையை கடத்த மாரீசன் என்பவனை மாயமானாக அனுப்பி ராம லக்ஷ்மணரை தனியாக பிரித்தான். பிறகு ராவணன் சீதையை தூக்கி கொண்டு சென்றான். வழியில் கழுகு அரசனாகிய ஜடாயு தடுத்தான். அவனை வெட்டி வீழ்த்திவிட்டு ராவணன் இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் சீதையை மறைத்து வைத்தான். திரும்பி வந்த ராமலக்ஷ்மணர் சீதையை காணாமல் தேடினர். வருந்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது அடிபட்டு கிடந்த ஜடாயு என்ற கழுகு அரசன் உண்மையை கூறிவிட்டு உயிர் துறந்தான். அடுத்த தலைப்பு அனுமன் சீதையை காண்பது. ராவணன் சீதையை தூக்கி சென்றதால் ராமர் சோகத்தில் ஆழ்ந்த நிலையில் இருந்தார். ராமரை போலவே சீதையும் தன் ராமனை எண்ணி வருந்தி இருந்தார். அனுமன் ராமனை பிரிந்து தவிக்கும் சீதையை காண வான்மார்க்கமாக கடல் கடந்து இலங்கைக்கு சென்று சீதையை அசோகவனத்தில் சந்தித்து ராமர் சீதையை தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியையும் ராமனின் அடையாளமாக அவரது கணையாழியையும் அனுமன் தருகிறார். பின்னர் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருக்கும் இலங்கை வேந்தன் ராவணனை அவனது அரசவையில் சந்தித்து சீதையை விடுவிக்குமாறும் இல்லாவிடில் ராமர் போர் தொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை தூதுவனாக தெரிவிக்கிறார் அனுமன். தூதுவனாக வந்த அனுமனை மதியாத ராவணன் அனுமனின் வாளில் தீ வைக்க அங்கிருந்து தப்பிய அனுமன் இலங்கை தலைநகரத்தையே தன் வாளில் இருந்த தீயால் எரித்து சாம்பலாக்கும்படி செய்துவிட்டு திரும்புகிறார். இலங்கையிலிருந்து திரும்பியவுடன் ராமனை சந்தித்து கண்டேன் சீதையை என்கின்ற நற்செய்தியையும் ராவணன் சமாதானத்திற்கு உடன்படாததையும் தெரிவிக்கிறார் அனுமன். அடுத்த தலைப்பு அந்த நாள் ஞாபகம். சுக்ரீவனுடன் இருந்த ராமர் சீதையை தேடிச் சென்ற வானர வீரர்களின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். தென்திசையில் இருந்து அனுமன் விண்ணில் பறந்து வருவதை கண்ட சுக்ரீவன் ஆ அனுமன் என்று துள்ளி குதித்தான். ராமனும் அனுமனை உற்று கவனித்தார். அனுமன் கண்டேன் சீதையை என்று சொல்லி சுக்ரீவனையும் ராமனையும் வணங்கினார். இதை கேட்ட ராமருக்கு மனதில் உற்சாகம் பிறந்தது. பிரபு, கற்புக்கரசியான சீதையை என் கண்களால் கண்டேன். அரக்கியர் சூழ அசோகவனத்தில் சோகமே உருவாக அவர் காட்சியளித்தார். தாங்கள் ராவணனுடன் போரிட்டு மீட்க வராவிட்டால் உயிரை விடுவேன் என சபதம் செய்துள்ளார். எனவே நாம் தாமதிக்காமல் இலங்கை சென்று தேவியை மீட்க வேண்டும் என்று சொல்லி சீதை கொடுத்தனுப்பிய அவளது சூடாமணியை கொடுத்தார். அதை கண்ட ராமர் சீதையை நேரில் கண்டது போல மகிழ்ந்தார். அந்த சூடாமணியை வாங்கிய போது திருமண நாளில் சீதையின் மெல்லிய தளிர்கையை தொட்ட ஞாபகம் ஏற்பட்டது. நல்ல செய்தி சொன்னதோடு அதை உறுதிப்படுத்தும் வகையில் சூடாமணியும் அளித்த அனுமனை வாரி அணைத்து கொண்டார் ராமர். அடுத்த தலைப்பு போர் புரிதல். சமாதானத்திற்கு உடன்படியாத ராவணனை போர்கொண்டு வெல்ல முடிவு செய்தான் ராமன். ராமனின் படைகளுக்கும் ராவணனின் படைகளுக்கும் போர் தொடங்கியது. போரில் ராவணன் தம்பி கும்பகர்ணன் போர் புரிந்து மாண்டான். ராவணன் மகன் இந்திரஜித்தும் மாண்டான். படை வீரர்கள் பலரும் மாண்டார்கள். கடைசியில் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் கடுமையாக நடந்தது. முடிவில் ராமர் ராவணனை கொன்றார். அதனை கண்ட தேவர்கள் மகிழ்ந்து ஆரவாரித்தனர். பின்னர் இலங்கைக்கு அரசனாக ராவணனின் தம்பி விபீஷணனுக்கு பட்டம் சூட்டினார் ராமர்.
ராமர் சீதையை மீட்டுக்கொண்டு அயோத்திக்கு திரும்பி வந்தார். பரதன் ராமனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தான். ராமர் அயோத்திக்கு அரசராக முடிசூட்டி கொண்டார். தம்பதியர் துணையுடன் சிறந்த முறையில் நாடாண்டனர். மக்கள் அனைவரும் எல்லா நலனும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அடுத்த தலைப்பு அனுமன் கேட்ட கதை. அனுமன் சீதையிடம், தாயே, தங்களை துன்புறுத்திய அரக்கிகளை தண்டிக்க அனுமதி அளியுங்கள் என வேண்டுகிறார். அனுமனே, பணியாளர்களான அவர்களை தண்டிப்பது பாவம் என்று தடுத்ததோடு கதை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கிறார் சீதை. அனுமனும் ஆவலோடு கேட்கிறார். புலி ஒன்று மாலை நேரத்தில் வேடன் ஒருவனை துரத்தியது. உயிர் பிழைக்க ஓடிய வேடன் மரத்தின் மீதிருந்த கரடியிடம் தஞ்சமடைந்தான். இருள் சூழ்ந்ததும் புலி இடம் விட்டு நகராமல் மரத்தின் கீழே நின்றது. களைப்பால் வேடன் கரடியின் மடி மீது தலை வைத்து தூங்க ஆரம்பித்தான். அப்போது புலி கரடியிடம், நம்மை வேட்டையாடும் இவனுக்கு அடைக்கலம் தருவது நல்லதல்ல, அவனை கீழே தள்ளினால் நான் பசியாறுவேன் என்றது. அதை ஏற்காத கரடி, தஞ்சமடைந்தவர்களை காப்பது என் கடமை என்று மறுத்தது. சற்று நேரத்தில் வேடன் கண்விழிக்க கரடி ஓய்வெடுக்க விரும்பியது. வேடனின் மடி மீது தலை வைத்த கரடி தூங்க ஆரம்பித்தது. அப்போது புலி, ஏ வேடனே, இன்னிடம் தப்பிக்க எண்ணி கரடியிடம் சிக்கிவிட்டாய். கண்விழித்ததும் உன்னை கொன்றுவிடும். அதை கீழே தள்ளினால் பசியாறிக்கொள்வேன் என்றது. சம்மதித்த வேடன் கரடியை தள்ளிவிட முயன்றான். சுதாரித்த கரடி மரக்கிளையை பற்றி கொண்டது. அது கண்டு பதறிய வேடனிடம், கரடி பயப்படாதே, உன்னை கொல்ல மாட்டேன் என உறுதியளித்தது. அந்த கரடியைப் போல நமக்கும் உயர்ந்த மனம் வேண்டும் என்றாள் சீதை. அனுமனும் அரக்கியர்களை தண்டிக்கும் எண்ணத்தை கைவிட்டார். என்ன நண்பர்களே, இந்த ராமாயண கதையை சுருக்கமாக உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ராமாயண கதையில் வரக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை மட்டும் நான் சுருக்கமாக இந்த பதிவில் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்கு வேணும், பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இதே மாதிரி பல வேறு கதைகளோட சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.